ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கொசு தொல்லைக்கு சூப்பரான ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா, ஒரு 2-3 அளவுக்கு கிராம்பு வந்து எடுத்துக்கோங்க, ஒரு இடிக்கல்ல வந்து சேர்த்துக்கோங்க. அது கூட வந்து ஒரு சின்ன துண்டு ஏலக்காய் எடுத்துக்கோங்க. ஏலக்காய் வந்து எடுக்கும்போது நல்லா வாசமாக இருக்கும் உங்களுக்கு. அந்த கிராம்பு ஏலக்காய் ரெண்டுமே சேர்ந்துட்டு நல்ல ஒரு ஸ்மெல் கொடுக்கும். இதை வந்து நீங்கள் ஏற்றி வைக்கும்போது வீடு ஃபுல்லாகவே ஒரு நல்ல வாசம் வீசிட்டே இருக்கும். அதே சமயத்தில் கொசுவும் வந்து உங்களுக்கு வராமல் இருக்கும். ஸோ இதை வந்து நல்லா இடித்து பொடி பண்ணி வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பழைய தோசைக்கல் வந்து நம்ம அடுப்பில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம இடித்து எடுத்த பொருளை ஒரு குட்டி பவுலில் வந்து மாற்றி வச்சுக்கோங்க. இப்போது அந்த தோசைக்கல் அடுப்பில் வச்சுட்டு தோசைக்கல் சூடானதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இந்த மாதிரி காஃபித்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. அடுப்பை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. காஃபித்தூள் வந்து நல்லா சூடாகிட்டு லைட்டாக கட்டி ஆகிற ஸ்டேஜில் நம்ம இடித்து எடுத்து வச்சுருக்கிற அந்த கிராம்பு ஏலக்காய் பொடி இது ரெண்டுத்தையும் அந்த காஃபித்தூள் கூட வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 செகண்ட் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது நல்லாவே அது வந்து நல்லா இறுக்கமாயிட்டு உங்களுக்கு கட்டியாக மாற ஆரம்பிக்கும். அந்த டைமில் இந்த மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு உதிரி உதிரியாக வேணும் அப்படின்னா இதுக்கு கட்டி ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா அந்த மாதிரி கட்டி ஆனதுக்கப்புறம் இப்படி எடுத்து கையில் இப்படி பிடிச்சிங்க அப்படின்னா சின்னதாக ஒரு உருண்டை மாதிரி உங்களுக்கு ஒரு ஷேப்பில் உருட்டி எடுத்துடலாம். பாருங்கள், அவ்வளோதான். இப்போ இதை தான் நம்ம வந்து வீட்டில் ஏற்றி வைக்க போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் ஏற்றி வைக்கும்போது உங்களுக்கு கொசு தொல்லை வந்து வரவே வராது. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் வந்து ஒரு நல்ல வாசம் வந்துகிட்டே இருக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ணி எடுத்தோம் இல்லையா, அதை ஒரு சின்ன பவுலில் வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி கற்பூரம் வந்து பற்ற வச்சுக்கோங்க. குட்டியாக ஒரு கற்பூர பீஸ் வந்து இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம இதை வந்து பற்ற வச்சுட்டு வீடு ஃபுல்லாகவே நீங்கள் இந்த புகையை வந்து காட்டுங்க. இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு கொசு தொல்லை வந்து வராமல் இருக்கும். அதே மாதிரி வீடு வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு வாசத்தோடு இருக்கும். எப்போவுமே லைட்டாக அந்த கற்பூரம் வந்து எரிஞ்சு அணைஞ்சதுக்கப்புறமா அந்த கீழே நம்ம வந்து வச்சுருக்குறோம் இல்லையா, அது வந்து லைட்டாக புகைய ஆரம்பிக்கும். அந்த டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு வாசம் கமகமன்னு வரும். அதே மாதிரி உங்களுக்கு கொசு தொல்லைகளும் வந்து இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி செஞ்சுட்டு வீடு ஃபுல்லாகவே வந்து எல்லா இடத்துலையுமே வந்து காட்டிடுங்க. இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த கற்பூரம் வந்து நம்ம ஏற்றி வச்சுருக்கோம் இல்லையா, அது வந்து நல்லா அணைஞ்சதுக்கப்புறம் நல்ல ஒரு புகை வரும். அந்த புகையில் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஏலக்காய் கிராம்போட வாசம் வந்து நல்லா மிக்ஸ் ஆகி வர்றதுனால வீடே உங்களுக்கு நல்ல கமகமான வாசமாக இருக்கும். இது கொசுவுக்காக மட்டும் கிடையாது, வீடு வந்து எப்போவுமே வாசமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னாலும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இப்போ நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம். நம்ம டெய்லி வந்து யூஸ் பண்ணுற வெள்ளி நகைகளை எப்படி கடைகளில் கொடுத்து பாலிஷ் போடாமல் எப்படி வீட்டில் ஈஸியாக பளபளன்னு நம்ம க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ நம்ம டெய்லி வந்து இந்த மாதிரி கால் கொலுசெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது டக்குனது வந்து கருப்பாயிடும். நம்ம என்ன தான் பாலிஷ் பண்ணி போட்டாலுமே ஒரு வாரம் 10 நாளில் திரும்பவும் வந்து கருப்பாயிடும். ஸோ அதுக்காக நம்ம இதுக்கு வந்து காசு கொடுத்து வெளியில் பாலிஷ் பண்ணணும். ஸோ நம்ம வந்து வீட்டில் இருக்கிற பொருட்களை மட்டும் யூஸ் பண்ணி அழகாக வீட்லேயே வந்து நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போது இந்த கொலுசு எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி வந்து கொதிக்கும் போது ஒரு 1/2 டீஸ்பூன் வரைக்கும் நீங்கள் வந்து டீத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. எந்த டீத்தூள் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். அந்த டீத்தூளோட அந்த கலர் எல்லாம் மாறி தண்ணி வந்து கொதிக்க ஆரம்பிக்கும் போது நீங்கள் கொஞ்சமாக வந்து பேஸ்ட் வந்து சேர்த்துக்கோங்க. பேஸ்ட் சேர்த்ததுக்கப்புறம் அது அப்படியே கட்டியாகவே இருக்கும். அப்படியே விட்டுறாமல் இந்த மாதிரி ஒரு ஸ்பூனை வச்சு நீங்கள் கலக்கி கொடுத்துருங்க. இப்போது அந்த பேஸ்ட்டு ப்ளஸ் வந்து நீங்கள் சேர்த்த தேயில இது ரெண்டுமே சேர்த்து நல்லா அந்த மாதிரி கலர் மாறி பொங்கி கொதிக்க ஆரம்பிக்கும். இந்த டைமில் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிற வெள்ளி பொருட்கள், அதாவது வெள்ளி நீங்கள் கொலுசாக இருந்தாலும் சரி, செயின், தோடு, மோதிரம் எது வேணுனாலும் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கலாம். இதை வந்து அந்த தண்ணியில் போட்டுட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அப்படியே கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி கொதித்ததுக்கப்புறம் நல்லா இதை வந்து சிம் பண்ணிக்கலாம். இது வந்து இப்படி கொதிக்கும் போதே பார்த்திங்க அப்படின்னா நல்ல கலர் உங்களுக்கு மாற ஆரம்பிக்கும். அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் வந்து சேர்த்துக்கோங்க. பேக்கிங் பவுடர் போட்டதுமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா நுர பொங்கி இந்த மாதிரி வரும். இந்த டைமில் ஒரு 2 கொதி வரைக்கும் விட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணினதுக்கப்புறம் இதை வந்து நல்லா நம்ம வந்து கை வச்சு எடுத்து க்ளீன் பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு சூடு வந்து உங்களுக்கு நல்லா ஆறி வரணுமோ அந்த வரைக்கும் வந்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம இதை வந்து எடுத்து க்ளீன் பண்ணிக்கலாம். இதை நான் அப்படியே வந்து விட்டுட்டேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நல்லா சூடெல்லாம் ஆறி வந்திருக்கு. இப்போ நம்ம அந்த கொலுசை மட்டும் தனியாக எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி எடுத்து ஒரு பிளேட்டில் நான் வந்து வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக வந்து ஷாம்பு எடுத்துக்கலாம். எந்த பிராண்டு ஷாம்பு வேணுனாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஷாம்பு இல்லை அப்படின்னா சாதாரண விம் லிக்விடு இல்லை சோப்பு அந்த மாதிரி எது வேணுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஷாம்பு வந்து சேர்க்கும் போது நல்லா நுரைச்சி உங்களுக்கு வந்து க்ளீன் ஆகும். அதே மாதிரி நம்மளோட வெள்ளி பொருட்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஷைனிங் கொடுக்கும். அதனால நான் வந்து ஷாம்பு
சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு ப்ரஷ் வந்து யூஸ் பண்ணிவிட்டு நல்லா அந்த கொலுசு மேல் பக்கம் முன்னாடி பின்னாடி எல்லாமே வந்து இந்த மாதிரி தேய்ச்சி கொடுத்துருங்க. முடிஞ்ச வரைக்கும் நல்லா அழுத்தம் கொடுத்து ப்ரெஸ் பண்ணி நல்லா தேய்ச்சி விடுங்க. இதை வந்து இந்த மாதிரி செயின் மாடலில் இருக்கிற கொலுசாக இருந்ததுன்னா ரொம்பவே பார்த்து நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணணும். ஏன் அப்படின்னா அந்த செயின் வந்து அறுத்துரும். ஃபைனலாக வாஷ் பண்ணினதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட கால் கொலுசு எப்படி இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் வந்து காமிக்கும் போது எந்த அளவுக்கு கருப்பாக இருந்துச்சு, ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல பளபளன்னு பளிச்சுன்னு ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து வீட்டில் நம்ம ஈஸியாக வந்து இதை க்ளீன் பண்ணிடலாம். கடையில் காசு கொடுத்து க்ளீன் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஸோ இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.